சன் நெக்ஸ்ட்ல பாக்கலாங்களா? குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? ஆமாமா, ஸ்கேன் எடுக்கணும். நாங்க ஸ்கேன் போட்டு எடுத்துட்டு வரோம். நீங்க எங்க இருங்க. ஆ சரி. இல்ல இல்ல, அங்க யாரும் அலோட் இல்ல. நாங்களே தூக்கிட்டு போறோம். ஆ குழந்தைங்கா ஸ்கேன் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி. மேடம், குழந்தைய கொடுங்க ஸ்கேன் எடுக்க. குழந்தைங்க குழந்தைங்க மேடம். குழந்தையா? இப்போதான் ரெண்டு பேர் வந்து குழந்தைய ஸ்கேன் எடுக்க தூக்கிட்டு போனாங்க. ஏன் ஸ்கேன் எடுக்க தூக்கிட்டு வரலையா? நான் தானே குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். வேற யாரு? எதுக்கு உங்க குழந்தைய வாங்கணும்? இல்ல, யாரோ ரெண்டு பேரும் பிபி கிட் போட்டுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. பிபி கிட் டிரஸ் போட்டுக்கிட்டா? ஆ, இங்க யாரோ அந்த மாதிரி இல்லையே. நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியலையே. இருங்க, நான் பாத்துட்டு வரேன். அக்கா, யார் அவங்க? தெரியலையே வேலா. இந்த ஹாஸ்பிடல் இருக்கிறவங்கன்னு தானே நான் நினைச்சேன். ஆனா இந்த நர்ஸ் இப்படி சொல்றாங்க. யாரா இருக்கும் குழந்தைய? நீங்க சொல்ற மாதிரி இங்க யாரும் இல்லையாமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அவங்க இங்க தான் வந்தாங்க இந்த ஹாஸ்பிடல்ல. டாக்டர், நானும் ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். மேடம் சொல்ற மாதிரி பிபி கிட் டிரஸ் போட்டுக்கிட்டு யாரும் இல்ல. அந்த குழந்தையும் கிடைக்கல. ஐயோ, அப்போ அவங்க எதுக்கு என் குழந்தைய எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க? அவங்க இங்க இல்லனா வேற எங்க போயிருப்பாங்க? வேலா, தெரியலையக்கா. அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நர்ஸ், டாக்டர், அந்த பிபி கிட் டிரஸ்ல வந்தவங்க யாராருன்னு செக்யூரிட்டி கிட்ட விசாரிங்க. ஓகே டாக்டர். அம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. அழாதீங்கம்மா. நீ வெளிய போய் பாத்துட்டு வா. போலாம்க்கா, நாமளும் போய் தேடி பார்க்கலாம். வாங்க வாங்க. அம்மா, என்னம்மா? என் குழந்தைய ரெண்டு பேரு ஃபுல் ட்ரெஸ் போட்டு தூக்கிட்டு போனது பாத்தீங்களா? அம்மா, நான் பாக்கலையம்மா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. இல்லம்மா, நான் பாக்கலம்மா. அம்மா, என்னம்மா? என் குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்கும்.
ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. அங்க ரெண்டு பேரும் ஃபுல் டிரஸ் போட்டிருந்தாங்க. இல்லம்மா பாத்தீங்களா, இப்பதான் வந்தேன். நர்ஸ் நர்ஸ் என் குழந்தைய பாத்தீங்களா? பாக்கல. ரெண்டு பேரும் ஃபுல் டிரஸ் போட்டு தூக்கிட்டு போனாங்க. பாக்கலங்க. ஐயோ அக்கா வேலா. அண்ணா டாக்டர் கூப்பிடுறாருண்ணா, வாங்க போலாம். தம்பி தம்பி என் குழந்தை யாராவது வெளியே கூட்டிட்டு போனது பாத்தீங்களா? இல்ல மேடம் பாக்கல. அவங்க ஃபுல் டிரஸ் போட்டிருந்தாங்க, ரெண்டு வயசு குழந்தை. சாரி மேடம் தெரியல. அம்மா இங்க ரெண்டு வயசு குழந்தைய ரெண்டு பேரும் ஃபுல் டிரஸ் போட்டு தூக்கிட்டு போனாங்க. இல்லம்மா நான் பாக்கலம்மா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. நான் இப்பதாம்மா வந்தேன். நீங்க பாத்தீங்களா என் குழந்தை? இல்லம்மா நான் பாக்கலம்மா. எஸ்கியூஸ் மீ. எஸ். என் குழந்தைய பாத்தீங்களா? இல்ல மேடம். ரெண்டு வயசு இருக்கும். இல்ல பாக்கல. ரெண்டு பேரு ஃபுல் டிரஸ் போட்டுட்டு வந்தாங்க. இல்ல மேடம் அப்படிதான் போயிருப்பாங்க. பிளீஸ் யோசிச்சு சொல்லுங்க. கவனிக்கல மேடம் நானு. சார் நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து குழந்தை யாராவது தூக்கிட்டு போனத பாத்தீங்களா? சார் நான் பார்த்தேன் சார். ரெண்டு பேர் கொரோனா டிரஸ் போட்டுக்கிட்டு ஆட்டோல குழந்தை ஏத்திட்டு போனத நான் பார்த்தேன் சார். அவங்களை பார்க்கும்போது என்ன கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே சார். நான் ஏதோ டெஸ்டுக்கு போறேன்னு நினைச்சேன் சார். சார் எந்த சைடு போனீங்க? நான் கவனிக்கலம்மா எந்த பக்கம் போனாங்கன்னு. அவங்கள அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேச பாத்தீங்களா? இல்லம்மா நான் பாக்கலம்மா. முழுசா டிரெஸ் போட்டு இருந்ததால அடையாளம் தெரியலமா. சரி போங்க, இனிமேலாவது கவனமா இருக்கு. சரிங்க சார். இப்ப என்ன பண்றது குழந்தை? இப்ப நம்ம என்ன பண்ண போறோமே? இல்ல குழந்தை வேற ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சலாம்? எப்படி வேலா இப்படி ஏமாந்துட்டேன்னு ராகினி வந்து குழந்தை எங்க கேட்டா நான் ராகினிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைய தூக்கிட்டு வந்து கிடைச்சல தொலைச்சிட்டேனே. என்ன பதில் சொல்லுவேன்? பாட்டி பாட்டி யாரு? ஐயோ யாரு நீங்க? நான் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு திருட உள்ள வந்துட்டீங்களா? திருட திருட. ஐயோ பாட்டி கத்தாத, நாங்க திருட வரல, திருடினத கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். என் தங்கம் நீதானாடா? என்ன ட்ரெஸ் இது? திடீர்னு அத்த ராத்திரியில முகமுடி போட்டுக்கிட்டு வந்தா பாட்டிக்கு பயமா இருக்காதா? அடடே என் கொள்ளு பேர. என்ன ராகினி பேரனை தூக்கிட்டு வந்திருக்க? ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உன் வீட்டுக்காரன் எங்க? உன் அம்மா எங்க? பாட்டி நீங்க படபடன்னு கேள்வி கேட்காதீங்க. பொறுமையா அக்கா சொல்றத மட்டும் கேளுங்க. பாட்டி எனக்கு என் புருஷன் வீட்டை பழி வாங்க சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என் குழந்தை யாருக்கும் தெரியாம கொஞ்ச நாள் உன் கூட தான் இருக்க போறோம். நான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன். இதுதான் அந்த பாரதிய பழி வாங்கவும் ராகுலுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் ஒரே வழி. இதெல்லாம் தப்பு இல்லையா ராகினி? ஒருத்தர் மேல பழி போடுறதும் ஒருத்தர் உரிமையை பறிக்கிறதும் பாவண்டி. உங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. தாத்தா கிடக்குறாரு பாட்டி. அக்கா சொன்னபடி நடந்தா உன் பேரனுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கல்யாணம் நடக்கும்.
உனக்கு கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சந்தோஷம் பேராண்டி. அதுக்காக ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? பாட்டி, நீ அந்த காலத்து ஆளு, உனக்கு தெரியாது. இந்த காலத்துல நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியவும் புரியாது. நான் சொல்றத பேசாம கேட்க போறியா இல்லையா? டே ராகுல், அந்த பேக் எடுத்துக்கூட. இதுல குழந்தைக்கு ட்ரெஸ், பழம், பிஸ்கெட் எல்லாமே இருக்கு. சாரிடா பேபி, உன்னை விட்டு போறதுக்கு அம்மாக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அம்மாவுக்கு வேற வழி இல்ல. உன்னாலதான் உன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், உன் தாத்தா சொத்து எல்லாம் உனக்கு தாண்டா. சிதம்பரத்தோட ஒரே வாரிசு நீ தாண்டா. நீ செல்ல குட்டி, அதுக்கு தாண்டா அம்மா இவ்ளோ கஷ்டப்படுற. சரியா, அழாம சமத்தா பாட்டி கிட்ட இருக்கணும். பாட்டிய கஷ்டப்படுத்த கூடாது, சரியா? அம்மா அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம், போயிட்டு வா. இனிமேதான் கச்சேரியே இருக்கு அந்த பாரதிக்கு. நான் குழந்தைய உள்ள படுக்க வச்சிட்டு போறேன், நீ பாத்துக்கோ. சரிம்மா.